என்னதானோ கேஸ் வாங்குற ஆபீஸ்ல இவ்வளவு கூட்டமா இருக்கு. அது கேஸ் வாங்க வந்த கூட்டம் இல்ல, பக்கத்துல கேஸ் வாங்க லோன் வாங்க வந்த கூட்டம். என்ன கேஸ் வாங்க லோனா? ஆமா, வருஷத்துக்கு 6000-10000 ரூபாய் வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது. தினசரி சம்பளம் வாங்குற நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு? இதை தெரிஞ்சுக்கிட்டுதான் இவங்க எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்களா? என்னத்த சொல்லு, வா போவோம். கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களிங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர் சிந்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பிரதமர் மோடி அவர்களின் தந்தி டிவி பேட்டி கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் பல்வேறு விமர்சனங்களையும் கிண்டல்களையும் எதிர்கொண்டதை நம்ம பார்த்தோம். அதில் குறிப்பாக சில விஷயங்களை அவர் தந்தி டிவி பேட்டிலையும் சொல்கிறாரு, பிரச்சாரங்கள்லையும் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது மூன்றாவது முறை மோடியுடைய ஆட்சி, அதாவது பாஜகவுடைய ஆட்சி வந்தால் ஊழல்வாதிகளின் மீது இப்போது எடுக்கக்கூடிய நடவடிக்கையை விட வலுவான நடவடிக்கையை எடுக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, ஊழல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஊழல்வாதிகள் என் மீது அவதூறு பரப்புகிறாங்க, என்னை மிரட்டவும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து கேளிக்கைகளில் ஈடுபட வரலை அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ல, அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்ல, பிரதமர் மோடி அம்பலப்பட்டார், அதை வந்து அவரால் எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியல. உண்மை என்னன்னா, அவங்க தேர்தல் பத்திர ஊழல் இவ்வளவு சீக்கிரம் வெளிச்சத்துக்கு வரும் நம்ம நினைக்கல. அதாவது ஒரு 7 வருஷமா பணம் வாங்கியிருக்காங்க, உச்ச நீதிமன்றம் நம்மளை கண்டுக்காதுன்னு நினைச்சாங்க. ஆனா மோடி ஆட்சியில் இருக்கும் போதே ஒரு மிகப்பெரிய ஊழல் மக்கள் மத்தியில அம்பலம் ஆயிடுச்சு. அதை பத்தி அவர் முதல்ல எதிர்கொள்ள முடியல. நீங்க அந்த ஊழல் அம்பலமான அந்த தேதிக்கு 2 நாள் முன்னால 10,000 கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரங்கள் அடிச்சு விற்கிறதுக்கு தயாரா இருந்திருக்கு இந்த ஆட்சி. அப்ப பிரதமர் மோடி எப்படிப்பட்ட அடுத்த ஊழல் பாருங்க, அதாவது 16,000 கோடி ஏற்கனவே வித்தாச்சு, திரும்ப ஒரு 10,000 கோடிக்கு விற்கிறதுக்கு தயாரா இருக்கு. அப்படின்னா யாருக்கிட்ட எல்லாம் லஞ்சம் வாங்குறதுக்கு முன்கூட்டியே பேசி வச்சிருப்பாங்க, என்னென்ன இடி ரைடு அனுப்புனவங்க இன்னும் மீதி பணம் அனுப்ப வேண்டி இருக்கு. ஒரு பிரம்மாண்டமான ஊழலை அதிகாரத்தை வச்சு செஞ்சிருக்காரு. சோ இப்ப என்ன சிக்கல்னா, எதிர்கட்சிகள் சரியா அவரை வந்து நெருக்கிட்டாங்க. அதனால இப்ப என்ன பண்றாருன்னா, எல்லா ஆயுதத்தையும் பயன்படுத்தி அதிகாரம் இருக்கும் போதே எல்லோரையும் சிறையில் அடைப்பது அல்லது வந்து அதீதமான நடவடிக்கைகளை எடுத்து தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட முடியாத மாதிரி தடுப்பதுன்னு வேலை பார்க்கு. அதனாலதான் அவர் சுத்தி வளைச்சு திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை பண்ண நினைக்கிறது. நம்ம கேள்வியெல்லாம் என்னன்னா, நீங்க மற்றவர்கள் மீது குற்றம் சாட்டிய ஊழலாவது நீதிமன்றத்துல விசாரணையில் இருக்கு, ஆனா உங்கள் மீது நாங்கள் வைத்த குற்றச்சாட்டு நீங்கள் ஆட்சியில் இருக்கும் போது உச்ச நீதிமன்றத்தில் வாதாடி நீங்க குற்றவாளி, சட்டத்தை லஞ்சம் வாங்குவதற்கு வசதியாக ஊழல் செய்வதற்கு வசதியாக திருத்தினீர்கள்னு சொல்லி நீங்கள் எந்த சட்டத்தை கொண்டு வந்தீர்களோ அந்த சட்டம் இப்போது குப்பையில் தூக்கி வீசப்பட்டது. அப்ப உங்க ஆட்சி காலத்திலேயே நீங்க ஊழல்வாதின் அம்பலப்பட்டிருக்கும் போது மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பதை தவிர வேறு எதை பேசினாலும் பிரதமர் மோடி பொருத்தமான விஷயமா இருக்காது அவர் பேசுறது. அததான் நம்ம இப்ப சொல்ல வேண்டியிருக்கு. மக்கள் முன்னால நாங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற விஷயத்த எதிர்கொள்ள முடியாம வேற வழியே இல்லாம இன்னைக்கு அவர் புலம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம. அதாவது நேற்று கூட இடி சார்பா நீதிமன்றத்துல சொல்லப்பட்டது என்னன்னா, தேர்தல் காலம் வந்துட்டா கைது செய்யக்கூடாதா, ஊழல் செஞ்சவங்களை எப்போ விடாலும் கைது செய்யலாம், தேர்தல் காலங்களில் வந்தால் கைது செய்யக்கூடாதுங்கிறது ஒரு வேடிக்கையா இருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத பிரச்சாரம் அப்படிதானே சொல்றாங்க. இல்ல, இடிங்கிறது வந்து ஊழல் நடந்துச்சா இல்லையான்னு முடிவு பண்றாங்க. அவங்க போட்டிருக்கிற வழக்குல எத்தனை பேருக்கு தீர்ப்பு வந்திருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி அவர்கள் வழக்கு போட்டு விசாரிக்காமல் விட்ட ஊழல்வாதிகள் எத்தனை பேர்னு பாருங்க. 2014 பிரதமர் மோடி ஒரு 25 பேர் மேல ஊழல் பட்டியல் வாசிக்கிறார் பல்வேறு இடங்கள். இன்னைக்கு அந்த 25 பேர்ல 23 பேர் பாஜகவுல சேர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு எதிரான வழக்குகள் எல்லாம் கைவிடப்பட்டு விட்டது. இந்த இடிங்கிற அமைப்பு அதன் மீதான நம்பகத்தன்மையை பாதுகாத்திருக்குதான்னு முதல்ல கேட்கணும். அப்புறம்தான் அவங்க வந்து ஊழலை பத்தி அவங்க பேசுறதுக்கு யோக்கியதை இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இடிங்கிற அமைப்பு முழுக்க முழுக்க பாஜகவுடைய தேர்தல் அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்காக களத்துல இருக்கு. நீங்க தேர்தல் நேரத்துல நீங்க வந்து விசாரணை பண்ணக்கூடாதா பண்ணக்கூடாதான்னு கேட்கிறாங்கல்ல, நான் கேட்கிறேன், அதானி ஊழலில் நேரடியாக தொடர்புடையவர் பிரதமர் மோடி, சரி மோடி வீட்டுக்கு போறதை விடுங்க, அதானி மேலையாவது ஒரே ஒரு ரைடாவது போயிருக்குமா? உலகம் காணாத கார்பரேட் ஊழல் தானே, 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல அவர் மதிப்பு சரிந்தது உண்மைதானே, இன்றைக்கு வரைக்கும் செபி விசாரணை என்பது ஏனோதானம் தானே நடக்குது. அப்போ இடி அவர் வந்து நிலக்கரி இறக்குமதி செய்வதிலேயே 50,000 கோடி ரூபாய்க்கு மேல பணத்தை வெள்ளையாக்கி இருக்காரு, அது வந்து பினான்சியல் டைம்ஸ்ங்கிற பத்திரிகையில வந்திருக்கு.
உங்களால வந்து ஒரு ரைடு அனுப்ப முடியாதா, ஒரு விசாரணை செய்ய முடியாதா, செய்ய மாட்டோம்னு இருக்கீங்க. அப்ப இவங்க நடந்துக்கிறது எல்லாமே இப்போ நான் கேக்குறது, அரவிந்த் கெஜ்ரிவால் எலெக்ஷன் நேரத்துல கைது செய்யப்படும் போது அவர் மீது என்ன குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு? கெஜ்ரிவாலே கேக்குறாருல, எங்க காசு இருக்குன்னு பாத்தீங்களா? நான் காசு வாங்கிட்டேன்னு எனக்கு எதிராக சாட்சி சொன்னவங்க பாஜகவுக்கு தேர்தல் பத்திரத்துல பணம் கொடுத்துருக்காங்கல்ல, அவர் வந்து அதை பச்சையா சொல்றாரு, அவர் கரெக்டா எடுத்து காட்டி கேட்கிறாரு. இப்ப நான் சொல்றேன், மோடி தான் என்கிட்ட அந்த 100 கோடியை வாங்கினாருன்னு நான் சொல்றேன், நீங்க மோடியை கைது பண்ணுவீங்களான்னு கேட்கிறாரு. ஒரு சிட்டிங் முதலமைச்சரை கைது பண்ற அதிகாரம் ஈடிக்கு எப்படி வந்தது? பிரதமர் மோடி பிஎம்எல்ஏ சட்டத்தை திருத்தின பிறகு வந்தது. இந்த சட்டத்தை திருத்தும் போது அதானி மாதிரியான பெரும் பணக்காரர்களுக்கு எதிராக அவங்க திருத்தல, மாறாக எதிர்கட்சி தலைவர்களுக்கு எதிராக பயன்படுத்துகிற விதத்துல திருத்திருக்காங்க. சோ அவங்க நோக்க ஊழலை ஒழிப்பதல்ல, ஜனநாயகத்தை ஒழிப்பது, அதுதான் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டும். இல்லை, நீங்க சொன்ன அதே குற்றச்சாட்டை தான் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. அதாவது இடி, சிபிஐ, ஐடி போன்ற அந்த விசாரணை அமைப்புகள் தான் வந்து மோடியுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு ஆங்கில நாளேடில் கூட அந்த பதிவு வந்திருக்கு. அதாவது வாஷிங் மிஷின், மோடி வாஷிங் மிஷினுடைய உண்மை நிலை என்ன? அதாவது 23 பேர் மீதான வழக்குகள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு, 2 பேர் மீதான வழக்குகள் வந்து முடித்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த சூழலில் மோடி இப்படி பேசுறது சாத்தியமா? அது போன்ற கேள்விகள்லாம் கேட்கறாங்களே, இதெல்லாம் மக்கள் மத்தியில போய் சேரும்னு நினைக்கிறீங்களா? எப்படி போகாம இருக்கும்? நீங்க மராட்டியத்துல 5000 கோடி ரூபாய் ஊழல் ஒருத்தர் மேல பண்றாங்க, குற்றச்சாட்டு வருது. அந்த 5000 கோடி ரூபாய் ஊழல் அப்படியே அந்த அவர் வந்து பிஜேபி கூட்டணிக்கு வந்த உடனே நீர்த்து போகுது, அது மேல அந்த விசாரணை கைவிடப்படுது. இப்ப நம்ம கேள்வி என்ன, அந்த 5000 கோடியில எவ்வளவு ரூபாய் பங்கு மோடிக்கு போச்சு? இது நாம கேட்கல, மக்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா? அதே மாதிரிதான் மேற்கு வங்கத்துல இன்னைக்கு பாஜகவுடைய முகமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே நாரதா சாரதாங்கிற ஸ்கேம்ல சம்மந்தப்பட்டவங்க. அந்த ஸ்கேம் வந்து சாதாரண மக்கள்கிட்ட 10,000-20,000 நம்ம ஊர்ல ஆருத்ரா மோசடி இருக்குல்ல, அந்த மோசடிக்கு சமமான. நீங்க தமிழ்நாட்டுல ஆருத்ரா மோசடி நமக்கு தெரியும். இது மாதிரி யாரெல்லாம் சிட் ஃபண்ட் மோசடி ஊழல் மூலமாக மக்களின் பணத்தை சூறையாடி இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பாஜகவில் சேர்த்து புனிதராக்குறாங்க. அஸ்ஸாமுடைய முதலமைச்சர் மேல ஒரு 12-13 ஊழல் பட்டியலை புத்தகமா வெளியிட்டு இருக்கு பிஜேபி. அந்த புத்தகம் எல்லாம் இப்பவும் இருக்கு. அவர் வந்து இப்ப பிஜேபியுடைய முதலமைச்சர். மக்கள் சந்தி சிரிக்காதா? இந்த விஷயத்தை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லும் போது கண்டிப்பா மக்கள்கிட்ட சொல்லுவோம். இப்ப என்ன பாயிண்ட்னா, வெறும் வாஷிங் மிஷினாக மட்டும் மோடி இல்லை, மாறாக இவங்க எல்லாரும் மத்தவங்க எல்லாம் வந்து சட்ட ரீதியாக மாட்டுகிற அளவுக்கு தவறு செஞ்சிருக்கலாம். ஒரு நபர் தவறு செஞ்சிருப்பார், 2 நபர் தவறு செஞ்சிருப்பார். ஆனா பிரதமர் மோடி லஞ்சம் வாங்கிய விதத்தை பாருங்க, அந்த பணம் கட்சிக்கு பணமா போயிரு, கட்சி நிதியா வாங்கியிருக்காங்க. கட்சி நிதியா மட்டுமில்ல, RSS எவ்வளவு நிதி வாங்குச்சுன்னு தெரியாது, BHP எவ்வளவு வாங்குச்சுன்னு தெரியாது, இவர்களுடைய மற்ற அமைப்புகளுடைய கணக்கு வழக்கு எங்கேயுமே வெளியில வர்றது கிடையாது. RSS 4,500 கோடி ரூபாய்க்கு ஒரு கட்டடம் கட்டிக்கிட்டு எங்கிருந்து வருமானம் வந்துச்சுன்னு சொல்லல. அப்போ ஒரு ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு இவ்வளவு கோடி செலவு பண்றாங்க, ஒரு சாதாரண ஒரு திட்டத்துக்கு அவங்களோட வேலைகளுக்கு இவ்வளவு கோடி செலவு பண்றாங்கன்னா, தேர்தல் நேரத்துல அவர்கள் எவ்வளவு 1,000 கோடிகளை கொட்டி எத்தனை தனிநபர்களை விலைக்கு வாங்கணும்? நீங்க இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி பறக்கிற எல்லா ஃபிளைட்டும் ஹெலிகாப்டரும் அதானியும் மத்தவங்களும் கொடுக்குறாங்க, ஆனா அவருடைய தனிப்பட்ட சொகுசுக்கு இவ்வளவு கோடி செலவு பண்ற இடத்துல ஒரு கட்சி இருக்கு. பொதுப்பணம் தனிப்பட்ட சொகுசுக்கு இவ்வளவு செலவு பண்ணப்படுது. ஒரு சட்டைக்கு 15 லட்சம் ரூபாய் செலவு பண்றவர் தானே பிரதமர் மோடி. அப்ப ஊழலுடைய எவ்வளவு பெரிய ஊற்று கண்ணாக மோடி இருக்கிற, இதை நம்ம சொல்ல வேண்டாமா மக்கள்கிட்ட? சோ இதை வச்சுக்கிட்டேதான் அவர் மற்றவங்களை பத்தி பேசிட்டு இருக்க. சோ இது மக்களுக்கு தெரியும். ஆனால் வந்து அவங்க எதிர்கட்சிகள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுல முக்கியமா பார்க்கப்படுறது ஊழல் ஒண்ணு, இன்னொன்று வந்து நாட்டுப்பற்று, தேசப்பற்று, இதை தானே அவங்க முன்னெடுத்து போகிறாங்க. இதெல்லாம் வந்து எளிய மக்களிடையே போய் எப்படி போய் சேரும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இல்லையா? அதாவது இந்தியாங்கிற பேரை நாங்க கூட்டணிக்கு வைக்கிறோம், உடனே இந்தியாங்கிற பேரை உச்சரிக்க மாட்டேன்னு பாரத்னு மாத்துறாரு. பாரத்னு மாத்தி எங்க வைக்கிறாரு? G20 கூட்டத்துல பேர் வைக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலக அரங்கத்துல நாட்டை அவமானப்படுத்துற வேலை. இந்த துணிச்சல் வேற யாராவது செய்வாங்களா? இதை யாராவது செஞ்சா தேச துரோகம் இல்லையா? இது கேவலம் இல்லையா? நாட்டை அவமானப்படுத்துற வேலை இல்லையா? உங்க உள்நாட்டு பிரச்சனைய G20 கூட்டத்துல காட்டுவீங்களா? ஒரு கூட்டணிக்கு பேர் வச்சா நாட்டோட பேரை மாத்துவீங்களா? இதையெல்லாம் செய்யக்கூடிய நபர் எப்படி தேசபக்தியை பத்தி பேச முடியும்? அதே மாதிரி புல்வாமா தாக்குதல், போன தேர்தல்ல தேர்தல் முடிவை மாற்றியமைத்த தாக்குதல் புல்வாமா தாக்குதல், எல்லாருமே கண்டிக்கிறோம், அது பயங்கரவாத தாக்குதல். ஆனா அந்த தாக்குதல் நடக்கும்னு தெரிஞ்சும் நம்மளோட வீரர்களுக்கு விமானம் கொடுக்காம, சத்யபால் மாலிக் அந்த ஜம்மு காஷ்மீருடைய கவர்னர், அவர் BJP காரர் தான், அவர் சொல்றாரு நான் வந்து போன் பண்ணி பேசுறேன், ஷூட்டிங்ல இருக்காரு மோடி, இந்த மாதிரி ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்றேன், ஆனா அதை பத்தி கண்டுக்கலாம்.
அவங்க வந்து அமைதியா இருங்கன்னு சொல்றாங்க, என்ன பேச வேணாம்னு சொல்றாங்கன்னு சத்யபால் மாலிக் சொல்றாரு. பதவி போன பிறகுதான் மக்களிடம் வந்து அந்த உண்மையே அவர் சொல்றாரு. போன தேர்தல் முடிவை மாற்றி அமைத்த தேசபக்த மனம் கொண்ட இந்தியர்கள் இன்னைக்கு யோசிக்க வேண்டாமா, உங்களுடைய நம்பிக்கையின் மீது சூதாட்டம் செய்திருக்கிறார் மோடின்னு. சோ இதனால வந்து ஊழல்ங்கிற குற்றச்சாட்டை எதிர்கட்சிகளை பார்த்து அவரால் வைக்கவே முடியாது. ஏன்னா இத்தனை ஆண்டுகள், 10 ஆண்டு ஆச்சு, எதிர்கட்சிகள் மேல சொல்லப்பட்ட மாபெரும் குற்றச்சாட்டுகள் எதையுமே அவர்களால நிரூபிக்க முடியல. மோடி ஆட்சியால எந்த குற்றச்சாட்டையும் நிரூபிக்க முடியல, எந்த வழக்கிலும் தீர்ப்பு வாங்க முடியல. மாறாக புதிய புதிய ஊழல்கள் ஊற்றெடுத்திருக்கு. டிமானிட்டைசேஷன் மிகப்பெரிய ஊழல், அதை விசாரிக்கிறதுக்கு இன்னைக்கு யார் இருக்கா? 14 லட்சம் கோடி NPA தள்ளுபடி செய்தது மிகப்பெரிய ஊழல், இன்னைக்கு வரைக்கும் விசாரணை இருக்கா? அதே மாதிரிதான் எலக்டோரல் பாண்டுங்கிறது அம்பலப்பட்ட உடனே இடி ரைடு. இடி ரைடுல வெறுமனே தேர்தல் பாண்டு மட்டும் கிடையாது, வேறு வகையில் நிதி திரட்டி இருக்கிறார்கள், அதை விசாரிக்க யார் இருக்கா? கொரோனா வேக்சின்ல ஊழல் நடந்திருக்கு, யாரு விசாரிக்கிருக்கா? PM கேர்ஸ் ஃபண்டு, பிரதமர் பேரலையே ஃபண்டு. அந்த ஃபண்டு ஏன் வந்து பிரதமர் நிவாரண நிதி போல ஒரு வெளிப்படையான நிதியாக இல்லை? இன்னைக்கு வரைக்கும் ஏன் அது RTIல வரல? எத்தனை வரிசையா சொல்ல முடியும்? எல்லா ஊழலுமே பல லட்சம் கோடி சம்பந்தம், 7.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புல CAG ஒரு ஊழல் அம்பலப்படுத்துது, அந்த அதிகாரியை இடம் மாத்துறாங்க. இதுதான் வந்து மோடி எடுத்த நடவடிக்கை, இது மக்களுக்கு தெரியாதா? இப்ப இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராகத்தான் மக்களிடம் நாங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக போறோம். அதனால இவர் ஊழல் ஊழல்னு பேசுனா இவர் கண்ணாடியை பார்த்துக்க வேண்டிய நிலைமைதான் இவருக்கு இருக்கு. அதே மாதிரி தேசபக்தின்னு பேசுனா தேசத்தை காட்டி கொடுத்த கூட்டம் இன்றைக்கு விடுதலைக்கு பிறகும் காட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு ட்ராக் ரெக்கார்டை படிச்சிருக்கிறார் மோடி. ஒன்னே ஒண்ணு, நிறைய 3000 கோடியில செலவு வச்சிருக்காங்க. அந்த செலவு வச்சது கூட விடுதலை போராட்ட வீரர் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு தான். இவங்க கட்சியில ஒரு விடுதலை போராட்ட வீரரும் கிடையாது, இவங்க கட்சி தேசபக்திக்கு சம்பந்தமே இல்லாத கட்சி, இது மக்களுக்கு தெரியும். இறுதியாக எப்படியாவது தென் மாநிலங்கள்ல ஒரு குறிப்பிட்ட தகுந்த இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு மோடி முயற்சி பண்றாரு. அதுல குறிப்பா தமிழ்நாட்டில் குறைந்தது ஒரு தொகுதியாவது நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா தொடர்ச்சியா தமிழகம் வந்து சென்று போயிருக்கிறாரு, திரும்பவும் இப்போ ஒரு 4 நாள் பயணமாக தமிழகம் வர இருக்கதா சொல்லப்படுது. 3 பொதுக்கூட்டங்கள்லையும் 3 ரோட் ஷோலையும் கலந்துக்க இருக்கிறதா நிகழ்வு இருக்கு. மோடியுடைய அந்த திட்டம் நிறைவேறும் நினைக்கிறீங்களா தமிழகத்துல? அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு, இப்ப உடம்பு சரியில்லை நான் வரலன்னு லீவ் போட்டிருக்காரு. அதே மாதிரிதான் பிரதமர் மோடியை நாளைக்கு லீவ் போடுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். தந்தி டிவியில பேட்டி கொடுக்கும் போது பேசுனதுலயே மாட்டிக்கிட்டாரு, நீங்க பாத்திருப்பீங்க, நல்ல ஜாதி வலிமையான ஜாதி பின்னணியை நம்பிதான் தேர்தல நிக்கிறன்றாரு. தமிழ்நாட்டு மக்கள் ஜாதி வெறியர்களை மத வெறியர்களை ஏற்க மாட்டாங்க, கடந்த கால அனுபவமும் அதுதான். அதனால அவர் என்ன வேணா முயற்சி பண்ணலாம். பிரதமர் மோடி தமிழ்நாட்டுல நம்பர் 4, அதாவது 0 அக்கௌண்ட்ங்கிறது மாறவே மாறாது. தமிழ்நாட்டை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலையும் மாறாது, கேரளாவிலையும் மாறாது, தென் மாநிலங்கள்ல பாஜகவில நம்பர் தொடங்க முடியாதுங்கிறது திரும்பவும் நிரூபிக்கப்படும். அது மட்டும் கிடையாது, அவங்க ஏற்கனவே வெற்றி பெற்ற 303 சீட்டுல, அது உத்தரப்பிரதேசமா இருக்கலாம், பீகாரா இருக்கலாம், மத்திய பிரதேசமா இருக்கலாம், ராஜஸ்தானா இருக்கலாம், அல்லது வட மாநிலங்கள் எதுவா வேணாலும் இருக்கலாம், ஈவன் குஜராத் உட்பட எதிர்கட்சிகளை ஒற்றுமை கடந்த தேர்தலை விட அதிகப்பட்டிருக்கு. இவர்கள் மீதான எதிர்ப்புணர்வு கடந்த தேர்தலை விட அதிகப்பட்டு இருக்கிறது. நிச்சயமாக இந்த தேர்தல்ல அவங்க நம்பரை 400ங்கிற நம்பர் கிடையாது, 370ங்கிற நம்பர் கிடையாது, ஏற்கனவே ஜெயிச்ச 303 கிடையாது, அவர்களால் 150 தாண்ட முடியாது. இந்தியா கூட்டணி என்பது ஒரு கூட்டணி ஆட்சியை படைப்போம் என்கிற ஒரு உத்தரவாதத்தோட வந்திருக்கு. மாநில கட்சிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிற காரணத்தினால தமிழ்நாடு இவ்வளவு நாள் கண்ட கனவு, ஒரு கூட்டாட்சி இந்தியாவை உருவாக்குவதற்கான ஒரு முதல் முக்கியமான படிய இன்றைக்கு வந்து இந்தியா கூட்டணி சாதித்து காட்டும். பிரதமர் மோடியுடைய வாழ்நாளிலேயே அவர் அதை பார்ப்பார். இன்னும் சொல்ல போனா அவர் சம்பந்தப்பட்ட ஊழல் முறைகேடுகள் குற்றச்சாட்டுகள் அத்தனையிலும் மிக கடுமையான விசாரணையை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கடுமையான காலம்தான் அவர்களுக்கு காத்திருக்கிறதுன்னு தான் சொல்ல வேண்டும். நன்றி தொடர், நிறைய பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க, உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.